அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளா நல்ல டேஸ்டா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை வச்சுட்டு இந்த சட்னியை செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த சட்னியை வலிச்சு வலிச்சு சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சும்மா ஜம்முன்னு இருக்கும். எப்படி ஈஸியா பண்ணலான்றத பார்ப்போம். நம்மளுடைய சேனல்ல குழம்பு மிளகாய்த்தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசாலா பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா, இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில உங்களுக்கு வந்து நான் எல்லாமே அரைச்சு பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணும்ன்றவங்க வெப்சைட்லயும் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தரேன், நீங்க வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயத்துக்கு நாலு காஞ்சு மிளகாய் போட்டுக்குங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம். இந்த ரெண்டு வெங்காயத்தை நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலை. வேறு எதுவும் பண்ண வேண்டாம், இதை அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இதுலயே வந்து உங்களுக்கு தக்காளி வெங்காயத்துல தண்ணி இருக்கும் அப்படிங்கறதுனால பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இதுல கொஞ்சமா மூடியில மட்டும் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. மறுபடியும் ஆன் பண்ணிடலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிருக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலுமே சூப்பராக இருக்கும். தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இது ரோட்டு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி இருக்கும், நல்லா சுருக்குன்னு இருக்கும். கொஞ்சம் வச்சு தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால பசங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு நம்ம பச்சையாக அரைக்கும் போது பிடிக்காது. அதனால் இதை ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் எடுத்துரும். வாங்க இப்போ இதை எப்படி ஒரு தாளிப்பு கொடுக்கலான்றதை பார்ப்போம். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். ரொம்ப கருக வைக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுருங்க. நல்லா ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வச்சுட்டு நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சட்னியை எடுத்து வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சட்னியை ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். இந்த சட்னியை நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சாலே போதும். நல்லா இந்த நாலு இட்லியுமே இந்த சட்னியிலே வச்சு சாப்பிட்றலாம். ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதும். அருமையான இந்த சட்னி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.